தனிச்சிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு வகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்திக்கும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் நான் என்ன கேட்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னா வந்து அவங்க கூட சேர்ந்து வாழணும் இல்லை அவங்க இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் எனக்கும் மிஸ்டே இந்த அளவுக்கு போயிட்டாங்க கொஞ்சமாவது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி நான் அவ்வளவு தூரம் பேச ட்ரை பண்ணும்போது வந்து பேசி இருக்கலாம் இல்ல கண்டிப்பா பொறுமை இல்லாத பொண்ணு கூட கண்டிப்பா வாழவே முடியாது இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்க வாழலன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு கோயிலே கட்டியிருப்பேன் அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து லீகலா டிவோர்ஸ் கேக்குதா ஆமா அவங்க அவங்க சேஷன் அதான் சொன்னாங்க நாங்க லீகலா அப்ளை பண்ணிக்கிறோம் சரி அப்ப பண்ணிட வேண்டியதானே இப்ப என்ன எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல என்ன நான் வந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்கும் போது இல்ல இப்ப நாங்க எதுக்கு அவங்க இன்டர்வியூ கொடுக்கும் போது என்னை பத்தி இது ரொம்ப தப்பா விஷயம் சொன்னாங்கல்ல மறுபடியும் வந்தாச்சு நான் நான் இன்டர்வியூ குடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ லைவ் வராங்க லைவ்க்கு முன்னாடி வந்து அவங்கள பத்தின விஷயங்கள் வந்து எனக்கு வருது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் என்னென்ன சீப் பண்ணியிருக்காங்கன்றதுக்குண்டான விஷயம் வருது சரி எனக்கு வந்து ப்ரூஃபா ஆடியோ வருது யார் கொடுத்தா அந்த ஆடியோலாம் அது வந்து அவங்களுக்கு கூட அவங்களோட சர்க்கிள் இருக்கவங்க அவங்களோட சர்க்கிள் அவங்க கொடுத்தாங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது என்ன கொடுக்கறாங்கன்னா அந்த பொண்ணை பத்தி தெரியும்ல இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அது ஏன் அப்புறம் சிங்மா என் வாயில அவனுங்க அதுக்கு இதுக்கு முன்னாடியே கொடுக்கல ஒண்ணு அந்த அந்த பொண்ணு பொண்ணு வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக கேட்டேன் வாழ்க்கையை கெடுக்கணும்ன்றதுக்காக முன்னாடி குடுத்துருக்கணும் இல்ல நீ யாரோ புண்ணியமா நீ நல்லா இருக்கணும்ன்ற முன்னாடி குடுத்துருக்கணும் எந்த இதுக்கும் இல்லாம எந்த எம்முக்கு வந்து இந்த நேரத்துல தரானுங்க நானும் அதான் கேட்டேன் ப்ரோ நீங்க இப்ப சொல்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நானது கொஞ்சம் இதாக இருந்திருப்பில்ல என்னோட லைஃப் அது போயிருக்காதுன்னு நான் கேட்டேன் இல்ல ப்ரோ நீங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுத நீங்க ஃபர்ஸ்ட் பாண்டிங்ல இருக்கும்போது நல்லா சரி நல்லா போயிட்டு இருக்கு ஃப்ளோ போயிட்டு இருக்க போல இருக்கு நம்மையா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுன்ற மாதிரி தான் அவங்களா இது பண்ணாங்க பட் இதெல்லாம் பார்க்கும்போதுதான் தெரியும் இன்னும் அந்த பொண்ணு திருந்தில இதுதான் ப்ரோ அதெல்லாம் இதுதான் நீங்க என்ன தெரியுமா நீங்க வந்து யார் சொன்னாலும் இல்ல 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 நீங்க இல்லன்னு சொல்லாதீங்க எனக்குதான் தெரியுதுங்களே ஆகுறீங்க சரியப்பா சாமி நீ குடுத்தியா ரொம்ப சந்தோஷம் பத்தி நீ விட்டுருணும் நீங்க நீங்க பேசும்போது நிறைய ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் இருக்கு இப்ப உங்ககிட்ட அவங்க அப்பா பேசுனது அவங்க சித்தி பேசுனது இப்போ இவனுங்க ஒரு நல்லவனுங்க வந்திருக்காங்க பாருங்க நடுவுல அவனுங்க பேசுனது என்ன ப்ரூஃப் இருக்கோ காட்டுங்க இல்ல அது வந்து அதான் அதான் இப்போ சொல்ல என்னன்னா வந்து அது வெளியில விட வேண்டாம் இந்த மாதிரி அம்ச்சிட்டாங்க สมිතா ஆனா நீ என்ன பத்தி தப்பு தப்பா அவ்வளோ இதா சொல்லியிருக்க நான் அப்படி நீ இப்படி மிரட்டல் அது இதுன்னு சொல்லியிருக்க எனக்கும் வந்து என்ன மாதிரி வந்து சொல்றிறதுக்கோ ரொம்ப ஆகாது ஆனா உன்ன மாதிரி பேச எனக்கு தெரியாது நான் அந்த மாதிரி நடக்கல ஓகே நான் நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கல இப்ப நான் போட்டா உன்னோட பேர் கண்டிப்பா கேடும் அவங்க ஃபேமிலியோட வந்து பேச சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ಇದಕ್ಕೆ எதுக்கு பேசணும் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி பேச சொல்லுங்க யார்கிட்ட உங்ககிட்டயா அம்மா எங்க ஃபேமிலி கிட்ட சொல்லவே நான்லாம் என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருந்தா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு மேல என்ன பத்தி பேசினா போட்டு விட்டுருவேன் இவ்வளவுதான் நான் உன்ன மாதிரி வந்து நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது ஓகேவா நான் இப்ப ப்ரூஃபே கேட்கல நான் என்ன கேட்கறேன் நீ திருப்பி அந்த ஃபேமிலியோட வந்து எங்க ஃபேமிலி கிட்ட பேசி இதை சால்வ் பண்ண சொல்லி எந்த வாய் வச்சுட்டு கேட்கிற இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமா அவங்க மட்டும் வேணாம்ட்டோம்ல நீ டிவோஸ் எழுதி குடுத்து போயிட்டே இருப்பான்னுவாங்க உன்ன பத்தி பேசுறதுக்கு வந்து அவங்க இல்ல இப்படி எல்லாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிக்கணும்னு நீ நினைக்கிற ஆமா கரெக்ட் அது சத்தியமா நடக்காதுன்னு ஒரு இது இருக்கு இல்ல நான் எப்பவும் வந்தா அதான் சொல்றேன் நான் வந்து அவங்க இத கேட்டாவது வந்தாவாவது நம்ம சொல்லி அதை இது பண்ணலாம்னு தான் பழக்க ராஜா அரலைன்னா நம்ம துணிதான் வேணும் நீ நீ துணிஞ்சின்னா ஃபர்ஸ்ட் துணி உனக்கு எங்க தெரியுமா வரணும் அந்த கிளிப்பிங்க அவ்வளவு கன் பண்ணும் அதுக்கு தானே என்னன்னா அவங்க சித்திக்கு பேசுனதுக்கே பொய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க தீட்டு பேசுனதுக்கு நம்ம எதுக்கு அமிச்சுட்டா இன்னும் பிளாக் மெயிலு இதுன்ற மாதிரி போயிடும் அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கிளிப்பிங் இருக்குன்னா அதை அமிச்சுன்னா எப்படி அது பிளாக்மெயில் ஆகும் உனக்கே வேற ஒருத்தங்க அனுப்பிட்டு தானே அது உங்ககிட்ட இருக்குது அப்புறம் அது எப்படி பிளாக் மெயிலு அந்த மாதிரி போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் தேவையில்லாம மென்டலா பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஸ்டேஷன் போயிட்டா அவங்க அவங்களுக்கு இது பண்ணுவாங்க

அவங்க அப்பா வந்து பேசவே விடலை போஸ்ட் போட்டு இன்டெரக்டா வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க நானும் பொறுமையாக இருக்கேன் என்னடா நம்ம நல்லதுன்னு நினைச்சு பண்ணது இப்படி ஆயிடுச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ண இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக பொறுமையாக இருந்துருந்து பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன் எல்லார்ட்டையும் சொல்றேன் ஒரு சில பேர்ட்டை சொல்லும் போதெல்லாம் வந்து அந்த பொண்ணா நான் பார்த்தா அப்படி தெரிலடா அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த ஆடியோ கேட்கும் தான் என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுதுன்றாங்க இப்போ இப்போ எல்லாருமே வந்து இப்போ அந்த லைவ்ல அந்த பொண்ணு பேசியிருக்காங்கல்ல அவங்க பேசியிருக்காங்கல்ல இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஓ இன்னும் இப்படியா இருக்கா இன்னும் அடுத்த ஃபேஸே பார்த்துட்டேன் நான் அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காச்சு நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் நான் கடைசியாக தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு இதை இது இதுக்கப்புறம் வேணான்னு இது பண்ணும்போது அவங்க லைவை பார்த்து தான் அது பண்ணாச்சு சரி ஃப்ரெண்டோட ஊருக்கு போயிடலாம் ஒன் வீக்குன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் செட்டப் இருக்கும் ஃபுல்லாக வில்லேஜ் தான் பக்காவா அங்கே போயிட்டு ஒரு ஒன் வீக் இருந்தேன் ஒன் வீக் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இங்கே அன்றைக்கி இருக்க பேசேன் அந்த பொண்ணு ஒரு ஃபஸ்ட் தனியாக பேசுனா எங்கடா தனியாக பேச வர மாட்டேங்கிறாங்கடா பேச சான்ஸே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் சரி ஓகே இந்த தூரம் பேசணும்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணேன் அப்போ அந்த தனியாக பேசணும் உங்கள்கிட்ட ஃபைவ் மினிட்ஸ் மெசேஜ் நார்மல் மெசேஜ் தான் அவங்க வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க அப்புறமேட்டு பேசணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு கால் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன் போகல ரெண்டாவது கால் பண்ணுறேன் இங்கே போகுது எடுக்கல மூணாவது கால் பண்ணுறேன் கால் வெயிட்டிங் வருது ஆமாம் விட்டேன் நாலாவது கொஞ்சம் கேப் கேப்பாக பண்ணுறேன் ஒரு கடைது அஞ்சுதான் ஆறாவது கால் பண்ணும்போது ஃபோன் எடுத்துவிட்டாங்க நான் அப்போ பேசுகிறேன் அந்த மாதிரி ஏப்பாப்பா இந்த மாதிரி பண்ணுறேன் என்னாச்சு உனக்கு ஏன் என்ன மென்டாலிட்டி உனக்கு இருக்குது என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் இதுக்குப்பா நடிக்கணும் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க இதுல என்ன இருக்குது நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ யோசிச்சு பாரு நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா அவன் சுற்றி இருக்கிறதால பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுங்க சார் அந்த ஒன்றரை மந்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு தடவை போயிட்டாங்க ஒன்றா ஒன் ஆஃப் மந்த் இருந்த இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க ஏன் போயிட்டாங்கன்னா அவங்க திங்ஸ் எடுக்கணும் அவன் வந்து அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு பெட்டு ஒரு சோஃபா ஒரு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ரெண்டு மூணு கொஞ்சம் ஒரு திங்ஸ் வாங்கியிருந்தாங்க அதை வேணும்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவங்க சித்தி சித்தப்பா நான் சொல்கிறேன் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க எல்லாமே அந்த அவங்க மூணு பேருக்கு தான் தெரியும் நான் வந்து சித்தி சரி அவங்க ரிலேட்டிவ் சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் கொண்டு போகிறேன் அவன் சித்திக்கு மேடம் இந்த மாதிரி நான் நடக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஏ தெரியாதேப்பா எல்லாமே சொல்கிறேன் சின்ன நேரில் வாங்க பேசுன்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்டே சுத்தப்பாடே சொல்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு உங்க அப்பா நாங்கள் ஃபஸ்ட்டே அவங்க அப்பாட்ட அடிக்கடி போவாதீங்க இப்போ நான் அவர் கேட்குற மாதிரி தெரிலப்பா அவங்க சித்தி சொல்ல அவங்க அம்மாவை தான் சொன்னாங்க ஒரு இடத்துல நான் அதுக்கு தான் நானும் அதிகம் வரதில்லைப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சித்தப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஃபுல்லாக நடந்ததெல்லாம் சொல்லும் போது ஏன் அவங்க சித்தி இருந்துட்டு அவன் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க ஏன் அவன் அண்ணன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது கேட்டு சரி ஓகே அவன் சித்தப்பா கே எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நான் பேசுகிறேன் இல்லை சார் நான் நீங்கள் பெரியவங்க நான் சான்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லலை இப்போ நான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன் நீங்கள் பொறுமையாக என்ன எல்லாமே கேட்டிங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் கண்டிப்பாக வந்து இது பண்ணுறேன் சார் தென்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க அப்போ தான் போலீஸ் போய்ட்டு எனக்கு திங்க்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே போயிட்டான் என்னை வச்சு அவங்க எதுவுமே கேட்கல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருசாக கொடுத்துருக்காங்க போல இருக்கு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க இந்த மாதிரி உங்கள் அவங்க ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னன்னு கேளுங்கப்பா இல்லை மேடம் என்னென்னு பண்ணுறாங்கன்னு இல்லை பிரச்சனை அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எழுதி வாங்கி வச்சுக்கோங்க மேடம் நான் வந்து தனியாக இருக்கேன் நாளைக்கு அப்பா அம்மா மூட வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து நான் போகிறேன் ஸ்டேஷன் போகிறேன் என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேர் கேட்டாங்க நானும் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டே கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் உக்காரி பேசினேன் பேசும்போது அவங்க நான் ஒன்னே ஒன்றா சொன்னேன் மேடம் இந்த பொண்ணு வந்து தப்பான கென்ஸில் மாடிட்டுருக்கு எனக்கு அது ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண கண்ணு சொல்லும்போது அவன் வந்து நான் அனிமோன் கூட்டிகிட்டு போகல மணி மைண்டடு ஃபேமுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரி அவங்க அவங்ககிட்ட சொன்னாங்க எஸ்ஐ கிட்ட நான் வந்துட்டு பதினஞ்சு நாள்ல எப்படி அப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கும் ஷூட்டிங் இவங்கள போறாங்க பதினஞ்சு நாள்ல எப்படி அனிமன் போக முடியும் அது ஒரு குறையா சொன்னாங்க அப்புறம் மணிமேனன் மணிமேனன் நாயா வந்து எல்லா காசும் போட்டு நாயா வந்து இது பண்ணணும் வேற ஏதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிருக்கு இல்ல ஹெல்ப் இந்த மாதிரி பெருசாலாம் எதுவும் பண்ணு உங்களுக்கு எவ்வளவு லிஸ்ட் இருக்கும் அம்மா லிஸ்ட் வாங்க எவ்வளவு லிஸ்ட் வாங்க உனக்கு ஒரு வாரத்துல நான் வந்து இது பண்ணி மீட்டு தரேன் அப்படின்னு அதையும் சொன்னேன் நான் இப்ப இந்த பொண்ணு எதுக்கு அந்த கேரக்டர் வந்து லெஸ்பி என்னன்னு சொன்னீங்களா நான் சொல்லவே இல்லை அந்த இப்போ சொல்கிறேன் அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே சொன்னதை வந்து சம்யூதா தான் சொன்னாங்க சம்யுதா ஏங்கிட்ட மட்டும் கிடையாது எல்லாருக்கு முன்னாடி சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க ஈவன் அவங்க அந்த சீரிஸ் பண்ணும்போது அவங்க ஒர்க் கூட ஒர்க் பண்றோங்கிட்டே சொல்லியிருக்காங்க லெஸ்பின்னு சொல்ல அந்த பொண்ணு இது அந்த மாதிரி பிகேவியர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க வந்து அதுக்கும் ஒரு மாதிரி மிரட்டியிருக்காங்க நீங்க அந்த பொண்ணு பேரை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க நேரம் வந்து வேற லெவல் பண்ணியிருப்போம் வேற சீனே வேற அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கும் எனக்கு அது கேட்கும் அவங்க சென்னை தான் சென்னை தான் அதான் தைரியமா தப்பு தான் தப்பு இல்லாமல் நான் பயப்பட வேண்டியது தப்பே பண்ணாம இவ்வளோ பேச்சு வாங்கியிருக்கீங்க அதுதான் சென்னையில இருக்கிறவங்க இங்க பிறந்து வளர்ந்தவங்க என்ன மிரட்டுறாங்கன்னா பயமா இங்க தனியா இருக்கீங்களே அது இல்லாம அந்த பொண்ணோட பேச்சு வந்து அது அவ கிட்ட இருக்கிற அரோகன்ஸ் வந்து ஒரு நூத்தி ஐம்பது பொண்ணுங்க ஒன்னா சேர்ந்து அவ்வளவு அரகன்ஸ் இருக்கணும் அவ்வளோ அரோகன்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு நீ எதை பார்த்து அது பொண்ணு லவ் பண்ண அழகா இருக்கான்னு லவ் பண்ணியா இல்ல அதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா இல்லாத மேட்ருக்கும் போது சிம்பத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படியே சிம்பதியும் ஒரு மேட்ரு நல்லா பேசுறாங்களே

இது ஏன் வந்து இதில் பிரச்சனைகளை ஆட் பண்ணீங்கதான் காலையில் எழுந்துச்சு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க பேசிட்டுருக்கும்போது என்னடா ஏன் பாப்பா அந்த பொண்ணிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் பாப்பா இந்த மாதிரி பொண்ணிட்ட பேசுகிறாங்க ஆ வந்துட்டு இல்லை என் ஃப்ரெண்டு எனக்கு பிடிக்கல பாப்பா அது நான் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்லுங்கள் ஏன் அப்படி அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லை எனக்கு பிடிக்கும் சரி ஓகே பேசுகிறேன் பாய்டு வச்சுக்கோ முடியாது சரி இப்போ பார்க்க கூப்பிட்றாங்க என்ன பண்ணுவேன் போவேன் அம்மா கூப்பிட்டு போவேன் அப்புறம் நான் எதுக்கு கேட்டேன் அது எனக்கு தெரியாது சரி இப்போ நானா அந்த ஃப்ரெண்டாக அது எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு வந்து சரி ஏதோ இதுக்கு ஏதாவது சொல்லிட்டு அவங்க தப்பாக எடுத்துக்க போகிறான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கருமணி சார் இங்கே வாங்க நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சேன் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார் கரெக்டு தாம்மா ஏம்மா இப்போ அவங்கக்கிட்ட நீ பேசுகிறேன் அவர் கரெக்டாக தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வந்து கம்மன் பொறுமையாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்தாவே தனியாக வெளியில் போய் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்து பேசுவாங்க எப்போயுமே எப்போ வந்தாலுமே அவங்க அப்பா வந்து தனியாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கூட்டி பேசுவாங்க அதே மாதிரி வழக்கம் போல் தனியாக போய் கூப்பிட்டு வந்து பேசினாங்க அது என்னென்னா அவங்க தான் எனக்கு அந்த பொண்ணை பற்றி ஃப்ரெண்டாக அவங்க ஷூட்டிங் பாட்டுக்கு வருவாங்க அவங்க ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பற்றி அப்போ தான் அவங்க இன்டர்வ் கொடுத்தாங்க அதுதான் மற்றபடி பர்சனல் மேட்ரு எனக்கு எதுவுமே தெரியாது அந்த பொண்ணை பற்றி தெரியாது இவங்க சொன்ன விஷயங்கள் தான் என்ன சொன்னாலும் வந்து பிகினிங் வந்து அந்த பொண்ணு டெய்லியும் என்னோடய ஃபேனாக இருந்தால் அவ ஃப்ரெண்ட் ஆகிட்ட அவன் டெய்லியும் வீட்டுக்கெலாம் வருவா அவன் வந்து பிஹேவ் பண்றதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பையன் மாதிரி இருக்கும் அவனே சொல்லியிருக்காங்க எனக்கு தகுந்த பொண்ணு அந்த கேரக்டர் பத்தியோ அவங்க பர்சனல் லைஃப் பத்தியோ அதுக்கு தெரியாது அப்புறம் வந்து இல்லை அவங்களோட ஃபேமிலிலேயும் கொஞ்சம் பிரச்சனை ஹஸ்பண்டோட வைப்புலேயும் கொஞ்சம் பிரச்சனை அது அப்புறம் இவங்க அப்பா அம்மா மேட்டிலையும் வந்து ஏதோ ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு சமித்த அப்பா சமித்தா அப்பா அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அது ஒன்று அப்புறம் நாங்கள் பழகுறதை பார்த்துட்டு எங்களை பற்றியும் வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல பஸ் ஹஸ்பண்டா நான் என்ன கேட்பேன் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஏன் அந்த பொண்ணிட்டே பேசுகிறேன் அப்படின்னு தான் கேட்டேன் இல்லை நான் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன்னா சார் நீங்களே கேளுங்க சார் நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ நீங்களே கேளுங்க சார் ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசினேன் அதுக்கப்புறம் வழக்கம் வழக்கம்போது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பேசும்போது இல்லைப்பா இதை வந்து நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம் கிடையாது நீங்களாக பண்ணிட்டீங்க இது வந்து உங்கள் இஷ்டம் நீங்களே பேசியிருங்க அப்படின்னா நான் சொன்னேன் சார் அப்புறம் எதுக்கு சார் நேற்று அப்படி பேசுனீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க சார் நேற்று நீதிமான் நியாயமான நடுநிலைவாதின்னு பேசுனீங்க அப்புறம் சார் நேற்று அப்படி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அதுக்கு அவரு ஆன்சர் கிடையாது அது ரெக் அதுவும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் நாள் அப்படி பேசுகிறார் ரெண்டாவது நாள் எப்படி பேசுனா அதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அவர் பேசின விதங்கள் வந்து அப்படினு வந்துட்டு இல்லைப்பா இதெல்லாம் சப்பா மேட்டர்ப்பா நீங்களே முடிச்சிங்கப்பா நான் கேட்ட கேச ஆன்சர் வரல சப்பா நீங்களே முடிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனார் சார் என்ன சார் நேற்று அப்படி பேசுனீங்க ஆன்சர்லாம் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்கன்னு இல்லைப்பா சாய்ந்தரம் டைம் தர முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுவும் நான் சொன்னேன் இல்லை வெல்வி சார் ஒருத்தர் இருக்கார் இங்கே நான் அவரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டேன் ஒன்று அவரெல்லாம் இதை கூப்பிட்றீங்க கண்டனெலாம் பை சொல்ல முடியாது